உலக அளவுல நாட்டோட ஜனத்தொகையை அதிகரிக்கிறதுல கடும் போட்டி யாருக்கும் யாருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தாங்க. இதுக்கு இடையில இதையும் தாண்டி பல்வேறு உறவுகளை மேம்படுத்தவும் சர்வதேச நிலைமைக்கு ஏத்த மாதிரி தங்களோட நாடுகளோட பொருளாதார வளர்ச்சிகளை உயர்த்தி கொள்ளவும் ரெண்டு நாட்டு தலைவர்களும் முடிவு செஞ்சாங்க. இதையொட்டி நம்ம பாரத பிரதமர் மோடிய சீனாவுக்கு வருமாறு அந்த நாட்டோட அதிபர் ஜி ஜின்பிங் அழைச்சாரு. அதை ஏற்று பிரதமர் மோடி அவர்களும் போன வருஷம் 2018 ஏப்ரல் 27 சீனாவுக்கு போயிட்டு வந்தாரு. சீனாவில இருக்க ஊகான் நகர்ல பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்திச்சு போட்டிங் போய்கிட்டே சீனரி பார்த்துக்கிட்டே நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஏப்ரல் 27-28 ரெண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்துல பல்வேறு புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. மோடி ஜி சீனாவுக்கு போன அதே டைம்ல ஜியான்ல இருக்கிற புத்த மத கோயிலுக்கும் போனாரு. சீனாவில கிமு 2010-2009 ஆட்சி செஞ்ச பேரரசர் கியூன் ஷி ஹுவாங் உயிரிழந்தப்ப அவரு அந்த இடத்துலதான் புதைக்கப்பட்டாரு. அப்போ அவர் வாழ்ந்த கோட்டையை சுற்றி டெரக்கோட்டாவால செய்யப்பட்ட ராணுவ வீரர் பொம்மைகளும் அவரோட புதைக்கப்பட்டிருந்துச்சு. 1974 விவசாயிகள் கிணறுகள் தோண்டிய போது இந்த பொம்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 8,000 வீரர்கள், 130 ரதங்கள், 520 குதிரைகள் உள்ளிட்ட மிகப்பெரிய ராணுவம் டெரக்கோட்டாவால செய்யப்பட்டு அங்க புதைக்கப்பட்டிருந்துச்சு. அதை எல்லாத்தையும் மீட்டெடுத்து மியூசியத்துல வச்சிருக்காங்க. அண்ட் இந்திய பயணம் மேற்கொண்ட சீன யாத்ரிகர் யுவான் சாங் நினைவா சீனாவில ஜியான் பகுதியில கட்டப்பட்டிருக்க நினைவு கோபுரத்தை பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டு இருந்தாரு. இந்த சந்திப்பை தொடர்ந்து சீன அதிபரா இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அழைப்ப விடுத்திருந்தாரு. அந்த அழைப்பை ஏற்ற சீன அதிபர் இந்தியா வரப்போறாரு. இப்ப நம்ம பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்க இந்தியாவில எந்த நகர்ல சந்திச்சு பேச வைக்கிறது அப்படின்னு ரெண்டு நாட்டு அதிகாரிகளும் கூடி கூடி தீவிரமா ஆய்வு செஞ்சாங்க. ஃபைனலா சீனாவில நம்ம PM மோடிக்கு டெரக்கோட்டா சிற்ப புதையலை காண்பிச்ச சீன அதிபருக்கு சிற்பக்கலைனா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினால உலக சுற்றுலா பயணிகள் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ண சென்னையில இருக்க மகாபலிபுரத்துல தான் ரெண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. சீன அதிபருக்கு புதுசா காட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய அழகான ஏரியாவா மகாபலிபுரம் அப்படின்ற கேள்வியும் யோசனையும் உங்களுக்கு வருதா? அப்போ உங்களுக்காக தான் இந்த மாமல்லபுரத்தோட ஸ்டோரி. முதல்ல ஒரு சின்ன தகவல், முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பின்னாடி அரியணை ஏறின முதலாம் நரசிம்ம பல்லவன் அவரோட பட்ட பெயர் தான் மாமல்லன். அவரோட பெயரை போற்ற வகையில தான் இப்ப நம்ம எல்லாருமே மகாபலிபுரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு மாமல்லபுரம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சாங்க. இந்த மாமல்லபுரம் மகாபலிபுரம் அப்படின்னு இங்க இருக்கிற மக்களால அழைக்கப்பட்டு வருது. முன்னொரு காலத்துல கூட காஞ்சிபுரத்தை தலைமையிடமா கொண்டு செயல்பட்ட பல்லவர்களோட அற்புதமான துறைமுகம் தான் இந்த மகாபலிபுரம். இங்க 1300 வருஷங்களுக்கு முன்னாடியே சிற்பங்களையும் கோயில்களையும் மண்டபங்களையும் ரதங்களையும் கல்லிலேயே செதுக்கி சிற்ப கலையில மாபெரும் புரட்சியை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் வந்து போற நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரே பேரு மகாபலிபுரம் தான். தென்னிந்தியாவோட பழமையான கோயில்கள்ல ஒன்றான கடற்கரை கோயில், குடவரை கோயில், அர்ஜுனன் தபசு, 5 ரதம், மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், வராக மண்டபம்னு அதிசயமிக்க சிற்பங்கள் நிறைஞ்ச நகரம் தான் இது. இங்க இருக்கிற கடற்கரை கோயில் உலக அளவுல ஒரு தலை சிறந்த பாரம்பரிய சின்னமா விளங்கி வர்றதுனால 1984 உலக பண்பாட்டு சின்னம் அப்படின்னு யுனெஸ்கோவே அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பெரிய புராணம், கலிங்கத்து பரணி, நந்தி கலம்பகம் உள்ளிட்ட தமிழ் இலக்கிய நூல்கள்ல இந்த மகாபலிபுரம் பத்தின தகவல்களும் கூறப்பட்டிருக்கு. சரி, இப்பேற்பட்ட மகாபலிபுரத்தோட சிற்பங்களோட அருமை பெருமை மகிமைகளை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இந்த சிற்பக்கலை வளர்ந்ததை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆதி காலத்துல இருந்தே நம்ம தமிழர்கள் உருவ வழிபாட்டை மேற்கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் சிற்பக்கலை நம்ம தமிழக கோயில்கள்ல ஒரு சிறந்த இடத்தை பிடிச்சது. சிற்பக்கலை என்பது 64 ஆயக்கலைகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். பல பொருட்கள்ல சிற்பங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலயே மற்ற கலைகளை காட்டிலும் சிற்பக்கலை நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிச்சு. குறிப்பா மண், சுடுமண், சுதை, தந்தம், உலோகம், கற்கள், மரங்கள்னு ஏகப்பட்ட பொருட்கள்ல சிற்பங்களை உருவாக்க முடியும். கோயில் விமானங்கள், கோபுரங்கள் போன்றவற்றையும் சிற்பக்கலைய வளர்த்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இத விரிவா சொல்றதுன்னா வெறும் கல் சிற்பமா ஆனதுக்கு அப்புறம் உயிர் வந்தது போலதாங்க ஆயிடுது. உலகத்திலேயே மனுஷன் படைச்ச கலைகள்ல மிக சிறந்தது
சிற்பக்கலை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. ஒரு பெரிய கல்லை பார்க்கும் போது நமக்கு அது வெறும் கல்லு அப்படின்னு தான் தோணும். ஆனா சிற்பியோட பார்வையில அந்த கல்லுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற சிற்பங்கள் தெரியும். மனம் நெகிழாத ஒருத்தரை பார்த்து உன் மனம் என்ன கல்லா அப்படின்னு கேக்குறோம். அந்த கல்லுக்குள்ளதானங்க நம்ம மனதை மயக்கிற நெகிழ வைக்கிற சிற்பங்கள் பிறக்குது. இந்த மாமல்லபுரம் கடற்கரையில இருக்கிற மூன்று கோயில்கள் ராஜசிம்ம பல்லவனால கட்டப்பட்டுச்சு. இந்த மூணு கோவில்கள்ல ரெண்டு கோயில்கள் ஆழி பேரலையோட கோர பசிக்கு ஆளாயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் நம்மால இப்ப பார்க்க முடியும். அதே சமயம் கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமியில இந்த கடற்கரை கோயிலோட அமைப்புல எந்தவித சேதாரமும் ஏற்படாம இன்னுமே கம்பீரமா இருந்தத இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். கடற்கரை கோயில கடல் நீர் அரிப்பு ஏற்படாம தடுக்கிற வகையில பெரிய பெரிய பாறாங்கற்களை பாதுகாப்பு வேலியா கொட்டி இந்திய தொல்பொருள் துறை பராமரிச்சுட்டு வருது. இங்க திறந்த வெளியில காணப்படும் பாறைகள்ல மட்டும் 150 மேற்பட்ட சிற்பங்களை சிற்பிகள் செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பங்கள்ல அர்ஜுனன் சிவனிடம் பாசுபத அஸ்திரம் வேண்டும்ன்ற காட்சிய ரொம்பவே தத்ரூபமா செதுக்கியிருப்பாங்க. பல்வேறு வகையான சிற்பங்களை உள்ளடக்குனதே மாமல்லபுரத்தோட சிற்ப கோயில்களோட சிறப்பு. பட்டர் பால்ஸ்னு சொல்லப்படுற வெண்ண உருண்டக்கல் இது எல்லாத்தையும் பார்க்கதான் இந்தியா மட்டும் இல்லங்க, வெளிநாடுகள்ல இருந்தும் சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்துட்டு தாங்க போறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாபலிபுரத்துக்கு நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருந்தா உங்களுக்கு அங்க என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் போகாதவங்க கண்டிப்பா மகாபலிபுரத்துக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.